ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நம்ம வந்து மர்டர் இன் தி கேத்தட்ரல் அப்படின்ற பிளே வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதோட பிளாட் சம்மரி, கேரக்டர் சம்மரி எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு 20 க்வெஸ்சன்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வாங்க, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 20 க்வெஸ்சன்ஸ் இருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. இந்த 20 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்துட்டு அதில் வந்து ஆன்சர் பண்ணிட்டே வந்துருங்க. ஃபைனலாக வந்து நான் வந்து ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ வாஸ் த கிங் ஆஃப் இங்கிலாந்து இன் பெக்கெட்ஸ் டைம்? செகண்ட் க்வெஸ்சன், வாட் பொசிஷன் டஸ் தாமஸ் ஹெல்ட் அட் த டைம் ஆஃப் ஹிஸ் மர்டர்? இறந்தப்போ, அதாவது அது கொலை பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்ல அவர் என்ன பொசிஷன்ல இருந்தார் அப்படின்றதா கேள்வி. தென் க்வெஸ்சன் நம்பர் 3, வை டிட் எலியட் ரைட் ஹிஸ் பிளே? தென் நம்பர் 4, ஹூஸ் த கோரஸ் இன் த பிளே? நம்பர் 5, வை வாஸ் த கோரஸ் கேதர்ட் அட் த டாப் ஆஃப் த பிளே? தென் நம்பர் 6, ஹவு கேன் ஒன் டிஸ்கிரைப் த கோரஸ் ஆட்டிடியூட் அட் த டாப் ஆஃப் த பிளே? தென் நம்பர் 7, ஹவு டஸ் த கோரஸ் ஃபீல் அபவுட் தாமஸ் ரிட்டர்ன்? Number 8, what is the first priest like? Number 9, what is the second priest like? Number 10, what is the third priest like? Then number 11, what medieval image suggests patience? Number 12, in the image of the wheel, who sits at the center? Number 13, who brings news of Thomas' return? Number 14, which is not a subject of political disagreement between King and Thomas? Number 15, why is Harald worried about Thomas' return? Number 16, what is the reason for Thomas' might flaw? Number 17, how does the chorus describe their lives in part 1? Number 18, what are the two philosophies that Beckett in terms of the chorus? Number 19, where is the cathedral? Number 20, what position has Thomas held in the past? ஸோ இப்போ 20 க்வெஷ்சன்ஸ் நான் கொடுத்துட்டேன். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. தென் செக் யுவர் ஆன்சர்ஸ். இதில் வந்து கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸ் வந்துட்டு ஒரு சில க்வெஷ்சன்ஸ்க்கு வந்துட்டு என்ன இருக்கும்னா, இதை பேஸ் பண்ண, அதாவது அந்த மீனிங் பேஸ் பண்ண ஏதாவது ஒரு வேர்ட் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கொடுக்கலாம். அதை நம்ம ஆன்சர் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். 3, 2, 1, and your answer is, who was the king of England in Beckett's time? Beckett's time la vandu king yara irundanga, England ku vandu king a yara irundanga appdi ketanga, Henry II. What position does Thomas held at the time of his murder? Avara kola panumbodhu avar enava irundarna, archbishop a irundaru. Then why did Eliot write his play? He was commissioned for a festival. தென் கமிஷன் அப்படின்னா வந்து நியமிக்கிறது அப்படின்னு அர்த்தம். தென் நம்பர் 4th க்வெஸ்சன், ஹூஸ் த கோரஸ் இன் த பிளே? இந்த கோரஸ் வந்துட்டு யார் அப்படின்னா, விமன் ஆஃப் கேத்தட்ரல்னு கொடுத்துருக்கலாம், அதான் நான் சொன்னது. ஸோ இதில் கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸ் வந்து எக்ஸாக்டாக இதே வேர்ட் தான் அங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, இதை பேஸ் பண்ண தான் இருக்கும். அதாவது நான் இங்கே வந்து விமன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து விமன் ஆஃப் கேத்தட்ரல்னு கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்துருந்துருக்கலாம், அதையும் பார்த்துக்கோங்க. தென் க்வெஸ்சன் நம்பர் 5, Why was the chorus gathered at the top of the play? எதுக்காண்டி வந்து கேதர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, they say something bad is going to be happen. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்றத வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன், அதான் ஆன்சர். ஸோ இதை பேஸ் பண்ணி வேறு ஏதாவது வேர்டிங்ஸ்லாம் அவங்க கொடுக்கலாம். தென் நம்பர் 6, ஹவு கேன் ஒன் டிஸ்கிரைப் த கோரஸ் ஆட்டிடியூட் அட் த டாப் ஆஃப் த பிளே? ஸோ நம்ம வந்து அவங்களோட ஆட்டிடியூட வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பெசிமிஸ்டிக். பெசமிஸ்டிக் அப்படின்னா என்னது, அவங்கக்கிட்ட வந்து என்ன கிடையாது, ஒரு நம்பிக்கையா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு நம்பிக்கை அற்றத்தனமாக அவங்க வந்து அந்த டாப்ல வந்து இருந்தாங்க அப்படின்றது தான் வந்துட்டு பெசமிஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது எதுலையுமே ரொம்ப கவலையா, ரொம்ப ஒரீடா இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை தான் வந்து சொல்லுவோம். ஸோ கோரஸ் எல்லாருமே வந்து ஒரீடா தானே இருந்தாங்க, தாமஸ் ரிட்டன் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே வந்து அந்த க்வெஸ்சனே வந்து கொஞ்சம் இது பண்ணி கேட்டிருக்காங்க. How does the chorus feel about Thomas Ritten? Thomas Ritten வந்து chorus வந்து எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா, ரொம்ப ஒரீடா ஃபீல் பண்ணாங்க. What is the first priest like? First priest like worried. Then what is the second priest like? It's a pragmatic.
பிராக்மெட்டிக் அப்படின்னா வந்து நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை தான் வந்துட்டு செகண்ட் ப்ரீஸ் வந்து சிம்பலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேர்ட் ப்ரீஸ் லைக் வந்து பேஷண்ட், ரொம்ப அமைதியா பொறுமையா அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து தேர்ட் ப்ரீஸ் வந்து சிம்பலைஸ் பண்ணியிருப்பாங்க. தென் வாட் மெடிவல் இமேஜ் சஜஸ்ட் பேஷன்ஸ், ஸோ இதில் வந்துட்டு மெடிவல் இமேஜ் வந்துட்டு என்னது அப்படின்னா வீல் தான் வந்து மெடிவல் இமேஜ். இந்த இமேஜ் ஆஃப் த வீல் ஹூ சிட்ஸ் அட் த சென்டர், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலம் வந்து ரவுண்ட் ஆகிட்டே இருக்குன்னா அதில் வந்து சென்டர் வந்து எப்பயுமே யாராக தான் இருப்பாங்க, காடாக தான் இருப்பாங்க. ஸோ இதுலேயும் வந்து காட் இஸ் த ஆன்சர். ஹூ பிரிங்ஸ் நியூஸ் ஆஃப் தாமஸ் ரிட்டன் ஹெரால்டு, விச் இஸ் நாட் அ சப்ஜெக்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் கிங் அண்ட் தாமஸ், ஆர்ம்ஸ் ஃபார் த புவர். ஸோ அதாவது வந்துட்டு ஒரு ஏழ்மைக்கு வந்து நம்ம பிச்சை போடுறது வந்து இந்த சப்ஜெக்ட்லேயே கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து டிஸ்அக்ரிமெண்ட் வந்தது எதில் அப்படின்னா அந்த சர்ச் ஆக்டிவிட்டீஸில் தான் வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி எது கொடுத்துருந்தாங்களோ தட் இஸ் அ சப்ஜெக்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க, அதை தவிர்த்து வேற எது கொடுத்துருந்தாலும் தட் இஸ் நாட் அ சப்ஜெக்ட். தென் வை இஸ் ஹெரால் ஒரி அபவுட் தாமஸ் ரிட்டன், ஏன் வந்து அவங்க வந்து ஒரி பண்ணாங்க அப்படின்னா வயலன்ஸ் மைட் ஃபாலோ, அவங்க வர்றதுனால நிறைய ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படின்றதுனால தான் வந்து அவங்க ரொம்ப பயந்தாங்க, ரொம்ப வயலண்டா ஏதாவது நடந்துருமோ அப்படின்றது மாதிரி தான் அவங்க எல்லாருமே பயந்தாங்க. தென் வாட் இஸ் த ரீசன் ஃபார் தாமஸ் மைட் லா, தாமஸ் வந்துட்டு அதாவது தோத்ததுக்கு வந்து ஒரு சில காரணங்கள்ல ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரைட், அவர் ரொம்ப வந்துட்டு எப்படி இருந்தார் ரொம்ப கர்வமா இருந்தாரு, அது கூட வந்துட்டு ரீசனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்ல ஒரு டெம்ப்டர் சொல்லுவார் பாத்தீங்களா, ஒரு ரீசன் சொல்லுவார்ல, ஸோ அதை வந்துதான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டெம்ப்டர் சொன்னதை வந்து டைரக்டா வந்து க்வெஸ்சன் கேட்காம அந்த டெம்ப்டர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்காம வாட் இஸ் த ரீசன் மைட் லா, அதாவது இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து அவரோட கர்வத்தை குறிக்கும். தென் நம்பர் 17, ஹவு டஸ் த கோரஸ் டிஸ்கிரைப் தேர் லைஃப் இன் பார்ட் 1, பார்ட் 1ல வந்து கோரஸ் வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, லிவிங் அண்ட் பார்ட்லி லிவிங் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. தென் நம்பர் 18, What are the two philosophies that Beckett in terms of the chorus? Chorus மூலமா ரெண்டு philosophies என்ன, acting and suffering. Then where is the cathedral? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், in Canterbury. What position has Thomas held in the past? அதாவது ஆர்ச் பிஷப் முன்னாடி இருந்தது தான் வந்து அவங்களோட பாஸ்ட் லைஃப், அந்த 7 இயர்ஸ் முன்னாடி இருந்தாங்க பாத்தீங்களா, ஸோ அதான் வந்து பாஸ்ட். அப்போ வந்து அவர் என்ன பொசிஷன்ல இருந்தார் அப்படின்னா சான்சலரா இருந்தாரு. ஐ ஹோப் ஸோ இந்த 20 questions உங்க ஆன்சர் நீங்க செக் பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் எக்ஸாம்.